ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஊர் சமையல். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்க்க போறோம். கிராமத்து ஸ்டைல வைக்க போறோம். வாங்க அதை நாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பவர் குக்கர்ல தான் வைக்க போறேன். நான் வந்து வதக்கிற மூடு செட் பண்ணியிருக்கேன். பாத்திரம் நல்லா சூடானோ ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பட்டை 1 ஸ்பூன் போல் சோம்பு. இது நல்லா பொரிஞ்சோன்னா ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 2-3 போல் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் கிள்ளி. இந்த நேரத்தில் வெங்காயமும் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் நைஸாக. அதையும் நாம் போட்டு நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கினோன்னா பார்த்தீங்கன்னா 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கப்புறோம். நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நாட்டுக்கோழி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்புலாம் போட்டு நல்லா வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் இதையும் போட்டு இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. நான் சிக்கன் வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் ஊற வச்ச கடலப்பருப்பு இதெல்லாம் போட போகிறேன். இதெல்லாம் போட்டு வச்சோம்னா நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். அதனால் நான் வந்து பாதி பாதியாக கட் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காவை கீறி விட்டுட்டு. உருளைக்கிழங்கு இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொதிச்சோன்னே நாம் கடலப்பருப்பையும் போட்டுக்கலாம். ஒரு 2 கை அளவுக்கு போடுறேன். இந்த குழம்போட வாசனையே ஒரு சூப்பராக இருக்கும் இந்த கடலப்பருப்பு சேர்த்தோம்னா. அடுத்ததான் நான் வேக வச்ச சிக்கனை இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பேஸ்ட் போட போகிறேன். அதையும் நான் அரைச்சி ரெடியாக வச்சுருந்தேன். நான் வந்து ஒரு 1/2 முடி போல் தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் நான் அரைச்சி வச்சுருந்தேன் நைஸாக. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கலாம். ஒரு 5-லேருந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் கூட நல்லா வெந்துருச்சு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் சிக்கன் நல்லா வெந்திருக்கா அப்படின்ட்டு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கொத்தமல்லிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனா நம்மளோட சூப்பரான கோழி குழம்பு கம்மக்கன்னு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.